வணக்கம். இன்று நாங்கள் முகப்பரு பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்வோம். முகப்பருவானது இளவயதினரை, உதாரணமாக டீனேஜர்ஸ், யங் அடல்ட்ஸை காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். இந்த முகப்பரு பற்றிய தகவல்கள், முக்கியமாக சரியான தகவல்கள், அதே நேரம் மூட நம்பிக்கைகள் பற்றியும் நாங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்வது அவசியமாகும். உதாரணமாக எங்களுடைய வீட்டில் இருக்க பெரியவர்கள் சொல்வார்கள், இது வயதுக்கு வர்ற பிரச்சனை, இதையே நாங்கள் சிகிச்சையை பெற வேண்டும், இது தானாக தண்டுபாட்டில் குறைந்து போய்விடும் என்று. அதாவது எங்களோட முகத்தில் ஏற்படுற மாற்றங்கள் எங்களுடைய உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் நாங்கள் ஒருவரை பார்க்கும் போது முகத்தின் அழகு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த முகப்பரு எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால், இள வயதிலே எங்களுடைய பருவ வயதை அடைந்தவுடன் ஏற்படுகின்ற ஹோமோனல் தாக்கங்கள் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். தோலில் எடுத்துக்கொண்டால் நெய்ச்சுரப்பிகள் காணப்படுகின்றன. இந்த நெய்ச்சுரப்பிகள் மயிர்காலிலே காணப்படுகின்ற ஒரு சுரப்பி ஆகும். சாதாரணமாக இந்த நெய்ச்சுரப்பியினுடைய தொழிற்பாடு இந்த வயதை அடைந்தவுடன் அண்ட்ரஜன் எனப்படுகின்ற ஹோமோனின் காரணமாக ஏற்படுகின்றது. எங்களுடைய தோல் மெல்லிய ஒரு எண்ணெய்த்தன்மையை இருப்பது எங்கள் தோல் உலர்வடையாமல் இருப்பதற்கு அவசியமான ஒன்றாகும். ஆனாலும் இந்த சுரப்பி சில வேளைகளில் அதிகமாக தொழிற்படுவது இந்த பரு ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாகும். இதைவிட இந்த நெய்ச்சுரப்பி அதிகமாகும் போது எங்களிலே உடலிலே காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள், அதாவது கொமன்சல் எனப்படுகின்ற பாக்டீரியாக்கள், இயற்கையாகவே காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள், இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. இது இரண்டாவது காரணியாக இந்த முகப்பருவுக்கு அமைகின்றது. மூன்றாவது காரணமாக இந்த நெய்ச்சுரப்பி வந்து அதிகளவில் சுரக்கும் போது இது தோல் மட்டத்துக்கு மேலே வந்து எங்களுடைய தோலினுடைய எண்ணெய்த்தன்மையை பாதுகாக்கின்றது. இந்த எண்ணெய் சுரப்பு அதிகமாகும் போது இது சில வேளைகளில் இந்த மயிர்காலிலே அடைப்புகளை ஏற்படுத்தலாம். மயிர்காலினுடைய அடைப்புகள் ஏற்படுகின்ற இடத்தை பொறுத்து முகப்பருவினுடைய அளவுகளும் வேறுபடலாம். உதாரணமாக இது தோலுக்கு அண்மையாக இந்த அடைப்பை ஏற்படுத்தினால் பிளாக் ஹெட்ஸ் அல்லது ஒயிட் ஹெட்ஸ் எனப்படுகின்ற கொமிடோனை ஏற்படுத்தக்கூடும். இதன் அடைப்பு கொஞ்சம் கீழாக ஏற்பட்டால் பிம்பிள்ஸ் என்கின்ற சில சின்ன பருட்களை ஏற்படுத்தக்கூடும். அதைவிட அந்த அடைப்பானது கீழே நோக்கி போகும்போது இது சிதல் கூட்டிய பருவாகவோ அல்லது சிதல் கூட்டிய கட்டுக்களாகவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த அடைப்பானது சில வேளைகளில், அதாவது தோல் மட்டத்திலிருந்து கீழ்ப்பக்கமாக அடைப்புகள் ஏற்படும் போது இது தோலில் அழற்சியை ஏற்படுத்துகின்றது. ஆகவே முகப்பரு ஏற்படுவதற்கான காரணங்களாக இந்த ஆண்ட்ரஜனின் ஹோமோனின் தாக்கம், இந்த பாக்டீரியாக்களின் பெருக்கம், தோலில் ஏற்படுகின்ற அடைப்புகள், அழற்சி, இந்த நான்கும் எங்களுக்கு முகப்பரு ஏற்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. முகப்பருவினுடைய சிகிச்சையை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதில் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் முகத்தில் உள்ள எண்ணெய்த்தன்மையை குறைக்க வேண்டும். இதை எவ்வாறு குறைப்பது? குறைக்கும் போது சாதாரணமாக நாங்கள் பாவிக்கின்ற சோப்பாக இருக்கலாம், ஃபேஸ் வாஷாக இருக்கலாம், மென்மையானதாக இருப்பது அவசியமாகிறது. சில பேர் யோசிக்கக்கூடும், நாங்கள் அடிக்கடி கழுவுவதன் மூலம் அல்லது உறோஞ்சி கழுவுவதன் மூலம், ஸ்க்ரப் என்ற பொருட்களை பாவிப்பதன் மூலம் எங்களுடைய எண்ணெய்த்தன்மையை முற்றாக அகற்ற வேண்டும் என்று. அப்படி இல்லை, மென்மையான சோப், இளம் சூடான தண்ணியினால் முகத்தை கழுவது அவசியமாகிறது. இரண்டாவதாக சிலவிதமான உணவுகள் காரணமாக அமைகிறதா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழக்கூடும். ஆனாலும் விஞ்ஞான பூர்வமாக எந்த ஒரு சாப்பாடும், உதாரணமாக எண்ணெய் பதார்த்தங்கள் எங்களுடைய முகப்பருவை அதிகரிப்பது என்பதற்கான சான்றுகள் இதுவரை இல்லை. ஆனாலும் நடைமுறையில் சில வேளைகளில் நாங்கள்
சில சாப்பாடுகளை சாப்பிடும்போது, உதாரணமாக எண்ணெய் பதார்த்தமாக இருக்கலாம், சில பேர் சொல்வார்கள் சாக்லேட் இனிப்பு வகைகளை நான் அதிகமாக உண்ணும் போது எனக்கு பரு அதிகமாக ஏற்படுகின்றது என்று. அப்படி ஏதாவதை நீங்கள் அவதானித்தால் அதை நாங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது. மூன்றாவதாக, இந்த முகத்துக்கு நாங்கள் பூசுகிற க்ரீம் வகைகள், க்ரீம் பூசக்கூடாது என்பது இல்லை. இந்த க்ரீம் நாங்கள் பூசும்போது, க்ரீம்ன்றது நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற காஸ்மெட்டிக் க்ரீம்ஸாக இருக்கலாம், அல்லது சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாப்பதற்காக பூசுகின்ற சன்ஸ்க்ரீனாக அமைகலாம், சில வேளைகளில் மேக்கப் போட்டுக்கொள்ளலாம். இது எல்லாமே எண்ணெய் பற்று குறைந்ததாக இருப்பது அவசியமாகிறது. ஆகவே இப்படியான பொருட்களை நாங்கள் வாங்கும் போது ஆயில் ஃப்ரீ அல்லது சில வேளைகளில் நான் கொமிடோஜீனிக் அல்லது நான் அக்னிஜீனிக் என்று அதில் மென்ஷன் பண்ணியிருப்பினும் அப்படியான பொருட்களை வாங்குவது மிகவும் சிறப்பானது. இதைவிட இப்படியான நாங்கள் முகப்பூச்சுக்களையாக இருக்கலாம், சன்ஸ்க்ரீனையாக இருக்கலாம், நாங்கள் பகல் வேளைகளில் பாவித்தால் இரவு படுக்கப் போகும் முன்னர் இந்த க்ரீம்களை நாங்கள் இளஞ்சூட்டு தண்ணீரால் மென்மையான சோப்புகளை அல்லது ஃபேஸ் வாஷுகளை பாவிப்பதன் மூலம் கழுவி அகற்றுவது அவசியமாகிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளாக இந்த முகப்பருவில் நாங்கள் காண்பது என்னவென்றால், இன்றைய இளம் பராயத்தினர் இளம் வயது ஆட்களிடையே நாங்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அதற்காக ஒயிட்னிங் க்ரீம், நைட் க்ரீம் போன்ற பொருட்களை அளவுக்கு அதிகமாக பாவிக்கதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒயிட்னிங் ஏஜென்ட் அல்லது இந்த ஒயிட்னிங் க்ரீம் என்பதில் சில பாவிக்கப்படுகின்ற சில பொருட்கள் எங்களுடைய முகத்திலே பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். சில வேளைகளில் நாங்கள் வெள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக பூசுகின்ற இந்த க்ரீம்கள் நாளாவட்டத்திலே உடனடியாக இல்லாவிட்டாலும் பின்விளைவுகளாக சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது, முக்கியமாக இந்த பருக்கள். இந்த பருக்கள் சாதாரணமாக ஏற்படுகிற பருக்களை விட பெரிய பருக்களாகவும் சிதல் கூட்டின கட்டுக்களாகவும் இந்த ஒயிட்னிங் ப்ராடக்ட் பாவிக்கேக்கில் வருகிறது. இரண்டாவது பக்க விளைவாக, சில வேளைகளில் நாங்கள் பூசுகின்ற க்ரீம் வெள்ளையாக வர்றதுக்கு பூசி அதற்கு மாறாக முக்கியமாக திட்டுத்திட்டாக கருப்பு நிறமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. முகம் சிவக்கின்றது, சில வேளைகளில் கடி ஏற்படுகின்றது, சூரிய வெளிச்சத்துக்கு போனால் முகம் சிவப்பாகின்றது. இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளை நாங்கள் இந்த ஒயிட்னிங் க்ரீம் மூலம் நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே இள வயதினருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், எங்களுடைய நிறம் மிகவும் அழகானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஒருவரும் எங்களுடைய இயற்கையான நிறத்தை மாற்ற முடியாது. முகத்திலே வந்து ஒரு விதமான அடையாளங்களும் இல்லாமல் இருப்பதே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகை தருகிறது. நாங்கள் வெள்ளையாக இருப்பதற்காகத்தான் நாங்கள் க்ரீம் பூச வேணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இதைவிட சில வேறு பல காரணங்களும் இதற்கு பரு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, முக்கியமாக பரம்பரை. சில வேளைகளில் எங்களுடைய பெற்றாருக்கு அல்லது எங்களுடைய சகோதரர்களுக்கு பெரிய பருக்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த பரம்பரை அழகானது சில வேளைகளில் அடுத்தவர்களுக்கும் இந்த பரம்பரையினால் பெரிய பருக்களை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். அடுத்ததாக, மாதவிடாயை ஏற்படுத்தும் போது இந்த ஹோமோனல் சேஞ்சஸினால் மாதவிடாய் ஏற்படுத்துவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னமோ அல்லது 1 கிழமைக்கு முன்னமோ சில வேளைகளில் எங்களுக்கு பருக்கள் கொஞ்சம் அதிகமாக போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொரு முக்கிய காரணமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல், முக்கியமாக ஒரு எக்ஸாமுக்கு முன்னம் அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு முன்னம் எங்களுக்கு இப்படியான அதிகரிப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் காணப்படுகின்றது. நான் முன்னர் கூறியது போல இது இள வயதில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, இது தானாக போகும் என்று இல்லாமல் நாங்கள் இதற்கான சிகிச்சையை முன்கூட்டியே எடுப்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இதனால் ஏற்படுகின்ற தழும்புகள் சில வேளைகளில் எங்கள் முகத்திலே பெரிய வடுக்களை ஏற்படுத்தக்கூடும். முகம் அழகு என்பது மிக முக்கியமான ஒன்று. முக்கியமாக ஒரு இன்டர்வியூக்கு போக போது அல்லது ஒரு ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்யும் போது எங்களுக்கு முகத்தின் அழகு மிகவும் முக்கியமானது. ஆகவே மன அழுத்தங்களை ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு சிகிச்சை அவசியமான ஒன்று. ஆகவே முகப்பருவினுடைய சிகிச்சையானது அவருடைய வயதை பொறுத்து,
அவருடைய முகத்தில் ஏற்படுகின்ற பற்களின் அளவை பொறுத்து, ஆனா பெண்ணா என்பதை பொறுத்து, அவர் கிட்டடியில் திருமணம் செய்ய போகின்றாரா அல்லது கற்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றாரா அல்லது பாலூட்டுபவராக இருக்கின்றாரா என்று பல்வேறு விடயங்கள் நாங்கள் இந்த சிகிச்சையில் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாருக்கும் ஒரே விதமான சிகிச்சை அளிக்கப்படுவது இல்லை. இப்படியான காரணங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சில வேளை யோசிப்போம், இதை நாங்கள் உடனடியாக மாற்ற முடியுமா என்று. சில வேளைகள் சிகிச்சைக்கு வருபவர்கள் கேட்பார்கள், எனக்கு வார மாதம் திருமணம் தியதி குறிக்கப்பட்டிருக்கிறது, இதை அதுக்கு முன்னே மாற்ற முடியாதா என்று. அப்படியான உடனடியான சிகிச்சைகளோ அல்லது இது 2-3 கிழமையிலோ இதை நாங்கள் உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இது படிப்படியாக ஏற்படுகின்ற மாற்றம். சிகிச்சையானது ஓரளவு காலத்திற்கு, சாதாரணமாக 1 மாதத்திலிருந்து 3 மாதம் வரை எடுக்கலாம். சில வேளைகளில் இது நீண்ட காலத்துக்கு போகக்கூடியது. ஆகவே சிகிச்சை என்பது அவருக்கு சிகிச்சை அளிப்பதால் ஏற்படுகின்ற மாற்றத்தை பொறுத்து அவருடைய சிகிச்சை முறைகள் மாற்றம் அடையலாம். சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டோம்னா, சாதாரணமாக நாங்கள் முதலில் டாப்பிக்கல் அப்ளிகேஷன், அதாவது பூச்சி மருந்துகளில் தான் ஆரம்பிப்போம். அவருடைய அளவுகளை பொறுத்து சில வேளைகளில் நாங்கள் வாயால் உட்கொள்கின்ற குளிசைகளுக்கும் போகக்கூடும். இந்த பூசுற மருந்துகளை பொறுத்த மட்டும் அதுகளின் செறிவு வேறுபடும். சாதாரணமாக கொஞ்சமாக இருக்கேகளை பாவிக்கிற செறிவு வேறையாக இருக்கும். அவருடைய அளவை பொறுத்து அவருக்கு தாக்கம் அதிகமாக இருந்தால் செறிவு அதிகமாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் நாங்கள் சில வேளைகளில் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக் அல்லது ட்ரெட்டினாய்ட் எனப்படுகின்ற இந்த க்ரீம் வகைகளை பார்ப்போம். குடிக்கிற குளிசைகளை எடுக்கும்போது தாக்கம் அதிகமாக இருந்தால், உதாரணத்துக்கு சிதல் கூட்டின பரு அப்படி காணப்பட்டால், நாங்கள் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸை எடுக்க வேண்டி வரலாம். இதைவிட முக்கியமாக சில பேருக்கு அவருடைய மாதவிடாய் சக்கரம் வந்து ஒழுங்கீனமாக இருந்தால், ஹோமோன்ஸ் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால், சில வேளைகளில் நாங்கள் இந்த ஹோமோன் டேப்லெட்ஸையும் நாங்கள் இதில் பாவிப்போம். இப்படியானதுகளை நாங்கள் ஒரு வைத்திய ஆலோசனையுடன் தான் பாவிக்கிறது அவசியமாகும். சில வேளைகளில் சரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் மிக முக்கியமாக ஐசோட்ரெட்டினோயின் என்கின்ற ஒரு மருந்தையும் நாங்கள் பாவிக்க வேண்டி வரலாம். இது மிகவும் விலை கூடின ஒரு மருந்து. இதை ஒரு தோல் வைத்திய நிபுணரின் ஆலோசனையுடன் தான் நாங்கள் பாவிக்க வேண்டும். இப்படி நாங்கள் சிகிச்சை அளிக்கும் போது சிகிச்சையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை பொறுத்து நாங்கள் இந்த சிகிச்சை முறையினை கூட்டி கொண்டு போகலாம், சிலவளை குறைச்சி கொண்டு போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சிகிச்சை அவசியமாகிறது. ஆகவே நாங்கள் ஒரு காலத்தில் போய் மருந்தை செய்து போட்டு 2 மாதத்துக்கு பிறகு மருந்தை நாங்கள் விட்டுட்டு திருப்பி போய் மருந்தை எடுக்கிறதால பெரிய பிரயோசனத்தை அடைய முடியாது. ஆகவே முகப்பரு இருப்பவர்கள் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் மட்டுக்கும் அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது அவசியமாகிறது. எனவே இன்று கூறிய இந்த தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் அழகானவர்கள். எங்களுடைய முகத்தின் அழகை பேணுவதற்கு சிகிச்சையை ஆரம்ப காலத்திலேயே பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.